ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவநேய பாவாணர். சரிங்களா? ஸோ தமிழுக்கு அருந்துண்டாற்றியவர்களில் நம்ம குறிப்பிடத்தக்கூடிய நபர்களை வந்து சொல்லணும் அப்படின்னா, அது தேவநேய பாவாணருக்கு ஒரு தனி சிறப்பான இடமே இருக்குது. சரியா? அதை பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது, நம்ம திருவிக்கு வந்து சொல்லப்போனால் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் படித்தால் வந்து பார்த்தீங்கன்னா பசியும் பட்டினியும் பறந்து போயிடும்னு சொன்னவர் இவர் தான். சரியானது? தமிழ் உனக்கு பசி எடுக்குதா, போய் தமிழ் படி. அந்த பசியும் பட்டினியும் பஞ்சாப் பறந்துன்னு சொன்னது யார் அப்படின்னா, தேவநேய பாவாணர். அப்போனா இவங்களாம் வந்து தமிழ் மீது எவ்வளோ பற்று கொண்டிருக்காங்கன்ற விஷயம் வந்து அந்த வரிகளில் நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து வீடியோ பற்றியில் தேவநேய பாவாணர் பற்றி தமிழ் புக்கில், அதாவது பழைய சமைச்சர் புத்தகம் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது. சரியா? அந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய தேவநேய பாவாணர் பற்றின தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இதை நான் படிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன, நாங்கள் டிஎன்பிசி படிக்கும்போது நடந்த ஒரு விஷயம். பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்காரர், ஐயா மன்னித்து கொள்க என்றார். அதற்கு அவர், மன்னிப்பு உறுது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்லச் செய்தார். அவர்தான் அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய தேவநேய பாவாணர். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, பால் வாங்கிட்டு போயிருக்க தேவநேய பாவாணர் வந்து இடிச்சிட்டார் ஒரு மிதிவண்டிக்காரர். மிடிச்ச உடனே வந்து இதுமாரி ஐயா மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. மன்னிச்சுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உருது சொல், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்கன்னு சொல்லுங்கள், அதுதான் தமிழ் சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2018 குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல். எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ் சொல் தமிழ் சொல்னு போட்டு வந்தாங்க. டிஎன்பிசி படிக்காதவங்க எல்லாருமே தமிழ் சொல் தான் போட்டுனு வந்தாங்க. இது ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரமணா படம், நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிச்சிருப்பாங்க, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லியிருப்பார். சரியா? அந்த எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே வந்து ஃபேஸ்புக் எல்லாமே வந்து இந்த மீம்ஸ் தான். என்ன அப்படின்னா, ஐயா கேப்டன் ஐயா என்னையா அவங்க நம்பி போனோம், இப்படி ஏமாத்துறீங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸாக போட்டு தள்ளிட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த மன்னிப்பு எல்லாருமே என்ன தமிழ் சொல் தமிழ் சொல் போட்டு வந்தாங்க. ஆனால் மன்னிப்பு என்பது என்னது, தமிழ் சொல்லு அது ஒரு உருது சொல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லிங்கன்னா, அப்போ உருதில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லிங்க. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், இதில் ஒரு இன்னொரு கான்செப்ட் அப்படின்னா பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது நாங்கள் வந்து கிளாஸில் வந்து சொல்லி கலாய்ச்சிட்ருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு ஒருத்தனை போயிட்டு ஏதோ தெரியாத ஒரு விஷயம் பண்ணுறோம், பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்கனா அவன் எப்படி பொறுத்துப்பான், ஏன்டா தப்பு பண்ணது நீ, நான் எதுக்குடா பொறுத்துன்னு சொல்லி பலர் நம்மள தான் ஒரு அடி அடிச்சுட்டு போவான். சரியா? ஆனால் அந்த காலத்தில் எப்படி நம்ம தேவனைய பாவனை சொன்னார்ன்னு தெரியல. ஓகேவா? சரி, ஓகே, இது வரும் ஒரு சூப்பரான விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி, மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்னா உருது சொல், அது தமிழ் சொல் கிடையாது. அப்போ தமிழ் என்னது, பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த வரி ரொம்ப முக்கியமானது. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்வெல். தமிழ் எவ்வளோ தொன்மையானது, எவ்வளோ பழமையானதுன்னு சொன்ன நம்ம இந்த உலகறிய செய்தவர் யாருன்னா கால்வெல் தான். ஓகேவா? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர்னது. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார், பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்க செய்தவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகளார். அது தமிழை தழைக்க செய்தவர் யார், மறைமலை அடிகளார். அடுத்தது, தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் தான் தேவநேய பாவாணர். பாருங்கள், இந்த நாலுமே ரொம்ப முக்கியமானது, பொறுத்தில் கேட்கலாம். தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிவார் கலைஞர், தமிழை தழைக்க செய்தவர் மறைமலடிகளார், தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் தேவநேய பாவாணர். இதை வந்து டீம் மிஸ்ஸு கேட்டிருக்காங்க. அடுத்தது, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம் இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர் தமிழர், தமிழர் நலம் காப்பதையே தன் உயிர் மூச்சாக கொண்டவர் ஏன்னா தேவநேய பாவாணர். இதை வச்சுமே டிஎன்பிசி ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, இலக்கிய பெட்டகத்துக்கு இலக்கண பெட்டகம் கொடுத்துட்டாங்க. அதாவது தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்கள் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாதுன்னு சொல்லிட்டு, இங்கே இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தான். அவங்க என்ன பண்ணுறீங்களா, இலக்கிய செம்மல் இலக்கண பெட்டகம் மாற்றி கொடுத்துட்டாங்க. இலக்கண பெட்டகம் கொடுத்தாங்க, நம்ம எல்லாமே பெட்டகம் பச்சாங்களா இலக்கணம் போட்டு வந்துட்டாங்க. சரியா? ஸோ இது மாதிரிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நான் போச்சுங்க, இந்த சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன பேர், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம் இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர் தமிழர், தமிழர் நலம் காப்பதனையே தன் உயிர் மூச்சாக கொண்டவர் தான் தேவநேய பாவாணர். சரியா? அடுத்து அவருடைய ஆராய்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க. உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ்,
திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனேய பாவாணர். சரியா, உலகில் முதல் தோன்றிய மொழி தமிழ் தான்பா. இந்தியாவின் எல்லா மொழிக்கும் மூல மொழியும் தமிழ் தான்பா. திராவிட மொழிக்கு தாய்மொழியே தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு பண்ணி என்ன பண்ணார், இந்த ஒரு கட்டுரையை வெளியிட்டார். யார், தேவனேய பாவாணர். உலகில் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும், மொகஞ்சதாரோ அரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாகும். சரியா, அது தேவனைய பாவாணர் ஆய்வு செஞ்சு வச்சிங்களே, மிக இரு கண்களாக வந்து எதை சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க, உலகில் முதல் மாதம் தமிழன் தான், ஓகே, அவன் தோன்ற இடம் குமரி கண்டம் தான், அதாவது இந்த லெமுரியா கண்டம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். இது ஒரு கண்ணு. இன்னொன்று சொல்கிற அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் மொகஞ்சதாரோ அரப்பாலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிந்து சமவெளி நாகரிகம், அது பழந்தமிழ் நாகரிகம் தான், அது தமிழருடைய நாகரிகம் தான்றதை சொல்கிறாரு. இதுலேயும் அவர் ஆராய்ச்சி பண்ண வெளியிட்ட இரண்டு முக்கியமான விஷயங்கள். அவர் தமிழை வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என கூறினார். யார், தேவனே பண்ண சொல்லியிருக்காரு, தமிழை வந்து வடமொழியுடைய வல்லாண்மை இருப்பதே அந்த அந்த எப்படி சொல்லுது, அந்த ஒரு தலைமைத்தன்மை, ஓகே, அந்த வல்லாண்மையிலேருந்து அந்த ஒரு ஆளுமையிலேருந்து மீட்பதற்காக தான் இறைவன் என்னை படைத்தான் சொன்னது யார், தேவனையே பாவாணர். ஓகேவா, இவருடைய பெற்றோர் தேவனையே பாவாணர் பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம், ஓகே, அப்பா பேர் ஞானமுத்து, அம்மா பேர் பரிபூரணம். ஊர் இவர் எந்த ஊர்னா சங்கரன் கோவில், இவர் பிறந்தது சங்கரன் கோவில். கல்வி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பேர் அப்படின்னும் போது பண்டிதருக்கு படிச்சிருக்காரு, புலவருக்கு படிச்சிருக்காரு, வித்துவான், முதுகலை தமிழ், ஓகேவா, பிஓஎல், இது எல்லாமே வந்து அவர் படித்த படிப்புகள். இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது February 7, 1902 பிறந்திருக்காரு, இறந்தது January 15, 1981 இறந்திருக்கார். ஓகேவா, இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் கொண்டவர். பாருங்கள், இவர் சிறப்பு பெயரே ஒரு கட்டுரை மாதிரி எழுதலாம் போலிருக்குது. ஓகேங்களா, என்னது 174 சிறப்பு பேர் கொண்டவர் யார், தேவனையே பாவாணர். சரிங்களா, இவருடைய சிறப்பு பெயரே இவ்வளோதுன்னு இருக்குன்னா அவர் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருப்பார் பாருங்கள். சரியா, ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு இன்சிடென்ட், அதாவது தேவனைய பாவாணர் சம்மந்தமான ஒரு வாழ்க்கையில் இருந்து ரெண்டு இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சுவையானது. ஓகேவா, என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு அதுக்கு முன்னே கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவாணர் வலியுறுத்தினார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மூவா கான்ட்ரவைஸ் ஆகும். நம்ம வந்து நாட்குறிப்பில் வந்து மூவா பற்றி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அவர் தான் எல்லாத்தையும் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு கிடப்பாரு. அதேமாதிரி தான் இவரும், இந்த மூவா, தேவனைய பாவாணர், திருவிக்காய், இவங்க மூணு பேருமே வந்து ரொம்ப குழப்பவாதிகளாக இருப்பாங்க. ஓகே, அவங்க குழப்பவாதி இல்லை, அவங்கள மூணுத்தையும் பிடிக்கும்போது நம்ம தான் குழப்பவாதியாக மாறிடும். இதுக்கு தேவனைய பாவாணராக திருவிக்காவாக நடுவில் மறைமலையில் அவர் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவார். அதுக்கு மேலே பரிமாறு கலைஞர், அவள் தான் அந்த அஞ்சு பேர் சேர்ந்து நம்ம சொல்லி முடிச்சுருவாங்க. சரியா, அதில் யார் என்ன எதுனான்னு நம்ம கண்டுபிடித்துக்கே வந்து பார்த்தினா வராது. ஏன்னா எல்லாமே தமிழை பற்றி எதிர்ப்பாங்க, தமிழை பற்றி எதிர்ப்பாங்க, ஒரே மாதிரி தான் ஸ்லாங்காக இருக்கு. பாருங்கள், அந்த கோவில் தமிழ் வழிபாடுனாலே நம்ம அங்கே பார்த்துருப்போம், அதாவது பணவிடை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் வந்து தமிழே எழுது, ஓகே, அப்படின்னு நம்ம எல்லாமே தமிழை பற்றியே பாடுற மாதிரி இருக்கும். சரியா, இதை சொன்னது யார், கோவில்கள் தமிழ் வழிபாடு பிறப்பு இறப்பு சடங்கு தமிழ் நடத்தும் சொன்னது யார், தேவனையே பாவாணர். ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஆசிரியர் நண்பர் செல்லுடன் தாரைமங்கலம், அதாவது தாரமங்கலம் அப்படின்ற ஊருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டு இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்தவுடனே ஒரு சில நண்பர்கள் வந்து அவர் சூழ்ந்துட்டு அவர் வரவேற்றாங்க. அப்படி வரும்போது, ஐயா பகலும் இரவனும் எப்படி இருந்துச்சு, நைட்டும் காலையிலும் எப்படி சாப்பிட்டு, சரி பகல்லையும் நைட்டும் வந்து எப்படி சாப்பிட்டீங்க, உணவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவாணர் வந்து பதில் சொல்லியிருக்கார் பாருங்கள், அவருடைய தமிழ் நடையை வந்து காட்டுறாங்கல்ல, பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, எனது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகல் உணவு என்பதனில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகுத்துண்ண நேர்ந்ததெனவும், அதாவது பகல் உண்ணா பகன்ற, அதாவது எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்ற உணவு அப்படி இருந்ததாகவும், இரா உணவு ராத்திரியை சாப்பிட்ட உணவு வந்து இரா உணவு என்பதில் அனைவரும் உணவின்றி, அதாவது இரானா இல்லைன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியது எனவும் சொல்லியிருக்காரு. அது வந்து பொருள்படுமாறு பேசியிருக்காரு. அப்போ பாருங்கள், அவருடைய தமிழ் புலமை வந்து அந்த சொல்லிலே தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவாணர். ஓகே, ரொம்ப முக்கியமான வரி இது. எனது தமிழை வளர்த்தாலும் இந்த பசியும் பட்டினியும் வராது, பஞ்சாய் பறந்து சொன்னது தேவனைய பாவாணர். அடுத்தது, சொல் தொகுப்பு கருதி நீலமலைக்கு நீலகிரி சென்றார் பாவாணர். ஓகேனது, அந்த சொல் தொகுப்பு என்ன பண்ணிக்காருன்னா, நீலகிரின்ற ஒரு ஊருக்கு போயிரு, அங்கே வந்து தேவனைய பாவாணர் மீது மிகுந்த பற்று கொண்டதே அப்படின்னா கிருட்டிணையா அப்படின்ற ஒருத்தர், கிருஷ்ணய்யான்ற, அதான் நம்ம தூய தமிழில் கிருட்டிணையான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கிட்ட தங்கியிருந்தார். ஓகே, தங்கி வந்து சாப்பிட்ருக்கும்போது அவர் வேலை நிமித்தமாக கிருட்டிணையா வெளியே போயிட்டு வரும்போது
அப்போது தேவனையை பண்ணணுன்னா அந்த வீட்டுக்கு எதிர்க்க இருந்து அந்த விறகு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பிறந்துட்டு இருந்தாராம். அந்த வேலையை பார்த்துருந்தான். அப்போ வந்து கிருட்டிணையை பார்த்துட்டு அதை ஏன் இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றுமில்லை, உன் வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாக இருக்காது. ஓகே, அது நம்ம உண்ட வீட்டிற்கு என்ன பண்ணுமா, ஏதாவது செஞ்சுட்டு போகணுமா, நம்ம சாப்பிட்ட வீட்டுக்கு சரியா என்னது நல்லது செஞ்சுட்டு போகணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம கெட்ட செய்துட்டு போகக்கூடாது சரியா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது. ஏன்னா அந்த வீட்டுக்கு போயிருக்காரு, சாப்பிட்ருக்காரு, ஓகே அதெல்லாம் ஓகே, ஆனால் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றதை சொல்கிறாரு. ஓகே, அப்படி சொன்னது யார், தேவனையே பாவனை. யார்கிட்ட சொல்கிறாரு, கிருட்டிணையா கிட்ட சொல்கிறாரு. அடுத்தது தேவனையே பாவனுடைய படைப்பு பணிகள், இது ரொம்ப முக்கியமானது. பாவாணர், தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே வின், பண்டைய தமிழர், நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்களை படைத்துள்ளார். மொத்தம் எவ்வளோ, 43. 174 சிறப்பேர் சும்மா வந்துச்சு, இவ்வளோ நூல் எதுனா தான் வந்திருக்கு. ஓகே, என்னென்னது, பாவாணர், தமிழர் வரலாறு, சரி பாவாணர் நூல்கள் தான் சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று, தமிழர் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே வின், பண்டைய தமிழர், நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை, மொத்தத்தை மூணு 43 நூல்கள் எழுதியிருக்காரு. பாவாணர் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குநராக, அதாவது சொற்பிறப்பில் அகரமுதலியோட ஒரு அந்த என்னது பிளான் டைரக்டராக வந்து 8/5, அதாவது மே 8 1974 அன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரமுதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். சரியா, 200 மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியுள்ளார். சரியா, 43 நூல், 200 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து என்ன பண்ணி ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காரு. ஓகே, மனுஷன் தூங்க கூட மாட்டார் பிள்ளைகிது. தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது, ஒரு கல்வி நிறுவனத்தில் பணியாற்றிருக்காரு, அங்கே தொடர்ந்து இயங்கக்கூடிய நிலை ஏற்படாத போது அந்த கல்வினை தொட்டு வெளியேறும்போது சொல்லிட்டு வந்திருக்காரு, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானவும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவனின் உறுதியுரை நம்மை வியக்க வைக்கிறது. எனது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானவும் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வெளியே வந்திருக்காரு. வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களையே வாங்குவார். பாருங்கள், என்ன வறுமையில் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, புத்தகத்தை வாங்கத்தான் அவருடைய வேலையை செஞ்சுருக்காரு. புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு கசியும் நெஞ்சகத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர் தான் யார், தேவனைய பாவனர். ஓகே, அடுத்தது, இவ்வளோ சிறப்புமிக்க தேவனைய பாவனரை வந்து தமிழக அரசும் சிறப்பிச்சிருக்கு. என்னென்னு பாருங்கள், தேவனைய பாவனர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. சரியா, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி வந்து எங்கே இருக்குது, சென்னை அண்ணா சாலையில் தேவனைய பாவனர் பெயரில் செயல்பட்டு வருது. இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகிலுள்ள முரம்பு என்னும் இடத்தில், அது ராசபாளையத்து அருகிலுள்ள முரம்பு அப்படின்னு ஒரு வந்து இவர் படித்து பணியாற்றிய ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாவாணர் கோட்டம், அவர் தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இது மூணுமே எங்கே அமைச்சிருக்காங்க, முரம்பு, இது எங்கே இருக்குது, ராசபாளையத்துக்கு அருகில் இருக்குது. அவை பாவாணரின் புகழ் பேசும் மையங்களாக திகழ்கின்றன. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான விஷயம் தேவனைய பாவாணர் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் January 5, 1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழரின் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்று தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். ஓகேவா, இப்போது மதுரை நடந்த உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தனின் தோற்றமும் தமிழரின் மரபும், ஓகேவா, இது யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் இந்த மாநாட்டை கொண்டு கூட்டுவாங்க. இதில் மாந்தன் தோற்றம் தமிழின் மரபம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. ஓகே, யார், தேவனைய பாவனர். இதோட தேவனைய பாவனுடைய சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துருவோம். அது அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த விஷயங்கள், அவர் வாழ் நடந்த 3 முக்கியமான விஷயங்கள், அவருடைய சிறப்பு பெயர்கள், அவர் இயற்றிய நூல்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள், ஓகே, அப்புறம் அவருடைய படைப்பு பணிகள், ஓகே, அவருடைய முக்கிய வரிகள், அவருடைய சாதனை நிலத்தை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஓல்டு புக்கில் இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது, இந்த ஒரு மேற்கோள் மட்டும் பார்த்துக்கலாம். தொன்மைமிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது. இது தமிழ் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாரு. இத்தனை மை இருக்கத்தான் அது நம்ம தமிழ்மொழி அப்படின்றத சொல்கிறாரு. அதனால தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழியாக வந்து தமிழ் விளங்குதுன்றத சொல்கிறாரு. யார், தேவனைய பாவாணர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம், ஆவும் தமிழரும். ஓகேவா, இது வந்து தேவ மொழி ஞாயிறு தேவனைய பாவனுடைய ஒரு கட்டுரை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
இதில் முக்கியமான வரிகள் மட்டும் அட்டன் பண்ணிக்க, அதை மட்டும் படித்தா போதும், நிறைய விஷயங்களும் வரும். அதாவது இதில் இலக்கணங்களும் சேர்ந்து வரும், ஒரு சில செய்யுள்களும் சேர்ந்து வரும். இதில் முக்கியமான வரிகள் மட்டும் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஆவும் தமிழ். இங்கே ஆன்றது என்ன சொல்கிறேன் அப்படின்னா மாடு. ஓகேவா, மாடுக்கும் நம்ம தமிழருக்கும் நிறைய நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தெய்வமாக வந்து கருணும். பசுமாட்டை தான் வந்து குறிப்பாக சொல்லப்போனால், பசுமாடு மட்டும் இல்லாமல் எல்லா மாடுமே நமக்கு மாடுனாலே செல்வம் தான். ஓகேவா, நம்ம பசுமாடு அப்படின்னும் போது பால் கறக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். எருது காளமாடுகளை வந்து என்ன பண்ணுறோம், உழவு செய்வதற்கும் அந்த இழுவைக்கும் நம்ம பண்ணுறோம், நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ மாடுனாலே நமக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயந்தான். ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழர்களுக்கு வந்து தமிழருக்கும் இந்த மாடுகளுக்கும் இடையான அந்த தொடர்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள். மக்கள் நாகரிகம் குறிஞ்சி முல்லை மருதம் நகரம் என நான்கு நிலைகளையுடையது. ஓகேவா, அவற்றில் குறிஞ்சியிலேயே தமிழருக்கு அல்லது தமிழரின் முன்னோருக்கு அத்தொடர்பு இருந்திருக்க வேண்டும். அது அந்த குறிஞ்சியிலேன்னு இந்த தமிழருக்கும் வந்து அந்த குறிஞ்சினத்துக்கும் தமிழருக்கும் நெருங்கிய தொடர்பு ஆரம்பத்திலே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, ஆவானது முதன் முதல் குறிஞ்சி நிலத்திற்கே உரிய விலங்காகும். ஆனால் இங்கே மாடு சொல்கிறாங்க. ஓகேவா, அது ஆ என்பது குறிஞ்சி நிலத்திற்கே உரிய ஒரு விலங்காக தான் ஃபஸ்ட் இருந்திருக்கு. ஓகேவா, குறிஞ்சி அடுத்த முல்லை நிலத்திலிருந்த ஆயர் ஆட்டையும் மாட்டையும் பெருவாரியாய் வளர்த்து அவற்றின் ஊனையும் பாலையும் உண்டு வாழ்ந்தனர். சரி, அப்போ நம்ம குறிஞ்சிக்கு அடுத்தன சொல்கிறோம் முல்லை. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை வந்து பார்த்தோன்னா காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ காட்டில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மாட்டையும் மாட்டையும் வந்து என்ன பண்ணால் மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன, ஆயர் கூட்டம், ஆயர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, பாலையும் அந்த மாட்டு மாமிசத்தையும் என்ன பண்ணாங்க, உண்டு வாழ்ந்து வந்தாங்க. அவர் ஆட்டினும் மாட்டையே சிறப்பாக வளர்த்தினார். ஆட்டை விட ஆட்டையும் மாட்டையும் வளர்த்தாலும் ஆட்டை விட மாட்டை தான் பண்ணாங்க சிறப்பாக வளர்த்தாங்க. ஆவை மேய்ப்பவர், அதாவது அந்த ஆணா பசுவை மேய்க்கிறவங்க ஆயர் என பெயர் பெற்றமை கவனிக்கத்தக்கது. ஆ என்னும் பெயர் தற்காலத்தில் பெண் பாலையே குறிப்பினும் முற்காலத்தில் இருபாலருக்கும் பொதுவாக இருந்தது. இப்போ நம்ம பொதுவாக ஆண்ணும் போது என்ன, பசு தான் குறிப்பிடுறோம். ஆனால் முற்காலத்தில் ஆ என்பது பசுமாடு காலமாடு ரெண்டுத்தையும் பொதுவாக ஆன்ற பெயர் தான் இருந்திருக்குன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஆன்ற பெயரே மாண்டத்தில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்பது விலங்கு பொது பெயராகும். எல்லா விலங்குமே சொல்கிறதுன்னா அது ஒரு பொதுவான பெயராக வந்து மா என்பது இருந்தது. குதிரை பெயராயும் சரி பெயராயும் உள்ளது. குதிரைக்குன்னு அது இந்த மா என்பது ஒரு பெயர் நம்ம வந்து பார்த்துருப்போம். மா என்பது ஓரெழுத்து ஒரு மேலே பார்த்துருப்போம். மா என்பது பெரிய அளவு, குதிரை, மாமரம், அழகு, இது எல்லாமே மான்ற ஓரெழுத்துக்கு உண்டான அர்த்தம். அதில் குதிரையும் வரும். ஓகே, குதிரை மானை போல் வேகமாக ஓடக்கூடியது அப்படின்ற வகையில் நம்ம சொன்னாங்க மா என்பது குதிரையும் குறிக்கக்கூடியது. அப்போ என்னது, இது வந்து ஒரு பொது பெயராக இருக்குது, விலங்கு பொது பெயர் அமையக்கூடியதாக இருக்குது. சரி, அந்த மா என்ற எழுத்தான் ஆ என்னும் பெயருக்கும் மா என்னும் பெயருக்கும் ஓர் இயை இருப்பதை உணரலாம். இவ்விரண்டும் நகரச்சாரியை பெறுவதற்குனா இங்கு நோக்கத்தக்கது. அதாவது என்ன சொன்னால் மா என்னும் பெயர் ஆ என்ன தெரிந்திருக்கலாம், அது அந்த மான்ற பெயர் தான் ஆவா வந்திருக்கலான்றத சொல்கிறாங்க. ஓகேவா, பண்டைய உலகம் முழுமையும் மாடே மக்கள் செல்வமாக இருந்தது, அதனால் செல்வம் மாடனப்பட்டது. பண்டைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மாடு வச்சுருந்தான் பணக்காரன், அந்த வீட்டில் ஒரு மாடு இருக்குனாலே அவன் பணக்காரன் அர்த்தமாக இருந்துச்சு. ஓகேவா, இதை தான் திருவள்ளுவர் சொல்ல போகிறேன், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகே, எனது மாடல்ல மற்றையவை சொல்லிட்டு அந்த செல்வத்துக்கு ஈனே என்ன சொல்கிறாங்க, மாடு தான் செல்வமாக இருந்திருக்கு. மக்களுக்கு முல்லை நிலத்திலேயே உழவு தோன்றுன்றது. சரி, எனது மக்களுக்கு முல்லை நிலத்திலேயே உழவு தோன்றிற்று, அது மருத நிலத்தின் சிறப்புடைந்தது. முன்னதில் புன்செய் பயிரும் பின்னதில் நன்செய் பயிரும் விளைவிக்கப்பட்டன. என்ன சொல்கிறார் அப்படின்னா, முல்லை நிலத்தில் தான் அது அந்த உழவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கே தோன்றிருக்கு, முல்லை நிலம் அந்த காட்டு பற்றி தோன்றிருக்கு. இருந்தாலும் மருத நிலம், அதான் மருதம் தான் அந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே தான் சிறப்படைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த புன்செய் நன்செய் நிலம் எல்லாமே அங்கே தான் விளைவிக்கப்படுது சொல்கிறாங்க. பகடு நடந்த கூழ் ஓகேவா, இதை பற்றி சொல்லக்கூடிய நாலடியாரில் தான் சொல்கிறாங்க. பகடு நடந்த கூழ் இவ்வரி, இதை கேட்கலாம், பகடு நடந்த கூழ் இவ்வரி இடம் பெறக்கூடிய நூலது நாலடியார். இதை மட்டும் நான் வச்சு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டின் ஊனும் பாலும் மட்டுமல்ல தோல் கொம்பு உரசனை, அதாவது ரோசனை, வால் மயிர், சாணம் முதலிய பிறவும் பயன்பட்டன. சரி, மாட்டோட எல்லா பகுதியுமே நம்ம பால் மட்டும் பயன்படுத்தலை, பால் அந்த மாமிசத்தை மட்டும் பயன்படுத்தலை, மற்ற விஷயங்களும் என்ன பண்ணியிருக்கோம், மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் நம்ம செயல் பயன்படுத்தியிருக்கோம். வீட்டை துப்புரவு செய்யவும் அடுப்பெறிக்கவும் பயிர் குரமிடவும் சாணம் உதவுகிறது. சாணத்தை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து சாணி போட்டு தெளிக்கிறாங்களா, அதேமாதிரி வந்து அந்த சாணி தட்டி எருவுக்கு நம்ம பயன் வரட்டியாக பயன்படுத்தணும். அதேமாதிரி பயிருக்கு உரமிடுறதுக்கு நம்ம அந்த சாணியை வந்து என்ன பண்ணுவாங்க,
அந்த எல்லாத்தையும் உரமெல்லாம் சேர்த்து போடும்போது உரமாக வந்து சாண உரத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த சாண உரம் ரொம்ப ஒரு இயற்கை உரமாக வந்து கருதப்படுது. பால் முதல் நெய் ஈராக உள்ள ஐந்தும் ஐ முதல் அதாவது பஞ்சாமிரதம் எனப்படுகிறது. என்னது பாலிருந்து நெய் வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க பஞ்சாமிரதம். ஓகேவா? என்னென்னது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய். ஓகே, பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அஞ்சு வருதுங்களா. பால் மோர் சாரி பாலுக்கு அப்புறம் தயிர், தயிரை மோராக்கலாம், மோரை வெண்ணெயாக்கலாம், வெண்ணெயிலேருந்து நெய். சரி, வெண்ணெயிலேருந்து நெய்யா? ஆமாம். ஓகேவா? இந்த ஐந்துமே என்ன சொல்கிறாங்க பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த மாடுலேருந்து வரக்கூடிய இந்த விஷயம் தான் அந்த பஞ்சாமிரதம் குறிப்பிட்றாங்க. அந்த பஞ்சாமிரதம்ன்றது இந்த ஐந்து விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த முக்கியமானது எதுவுமே இருக்காது. ஓகே, இது பாருங்கள். முல்லை நிலத்தில் உள்ள ஆயரும் ஏறு தழுவினை இளைஞருக்கே பெண் கொடுத்து வந்தனர். அதாவது முல்லை நிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலமாட்டை அடக்கணும்னு தான் பொண்ணை கொடுப்பாங்களாம். ஓகே, அந்த மருது நிலத்தில். ஓகேவா? நல்ல வேலை இப்போ நம்ம மருது நிலத்தில் இல்லை. ஆவின் வாளையும் எருதின் வாளையும் பற்றி ஆழமான ஆற்றை கடந்தனர். என்ன சொல்கிறாங்க? அந்த மாடு மற்றும் எருது அதனுடைய வாழை பிடிச்சிட்டு தான் போனால் ஆற்றையே கடப்பாங்களாம். அந்தளவுக்கு உறுதியாக இருக்குமா அதனுடைய வாள். புரியுதுங்களா? எருது ஊர்தியாக உதவி பொதியும் சரி பொதியும் சுமந்தது. என்ன பண்ணிது எருதுலாம் வந்து அந்த காலமாட்டில் என்ன பண்ணாங்க இந்த சுமப்பதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அந்த சொல்கிறாங்க. அப்புறம் ஆவுக்கு வாயுரை 32 கொடைகளில் ஒன்றாக கொல்லப்பட்டது. என்னது இந்த ஆவு அந்த மாடை வந்து என்னென்னா அந்த 32 செல்வங்களில் கொடைகளில் ஒன்றா வந்து இந்த மாட்டையுமே பரிசாக கொடுப்பாங்களாம். ஓகேவா? அந்த செல்வங்களில் இதுவும் அந்த 32 செல்வங்களில் இதுவும் ஒரு செல்வமாக கருதப்படுது. அது கொடைகளில் தான் உண்டதை மீண்டும் தன் வாய் கொணர்ந்து அசையிட்டு செரிக்க செய்வது பற்றி ஆவான தலை மாணாக்கருக்கு ஊமையாக கூறப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை மாணாக்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. தலை மாணாக்கர் ஊமையான சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாடுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல பில்லு இருக்குது அப்படின்னா அந்த பில்லு மொத்தம் என்ன பண்ணுவோம் அவசரம் மேஞ்சி வச்சுக்குவான். மேஞ்சிட்டு அந்த மேஞ்ச பில்லு ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுமா அசை போட்டு நல்லா சிரித்து உண்ணுமா. அதேமாதிரி தான் தலை மாணாக்கன் தலை சிறந்த மாணாக்கன் வந்து ஆசிரியர் கற்கும்போது எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் தலை மாணாக்கனுக்கு ஓமையாக இந்த மாட்டுடைய அந்த அசைபடும் தன்மையை ஓமையாக சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். மக்களால் வாழ்த்தப்படும் பொருள்களுள் ஆவும் ஒன்றாயிற்று. அறுமுறை வாழ்த்து என்னும் தொல்காப்பியம் பகுதியில் முனிவரும் பார்ப்பரும் ஆனிரையும் மழையும் முடியுடை வேந்தரும் உலகும் என்னும் அறுவரை வாழ்த்தல் என்று உரைத்தனர். யார்? நச்சினார்க்கினியார். ஓகேவா? அதாவது என்னென்னா அறுமுறை வாழ்த்துன்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முனிவரும் பார்ப்பாரும் ஆனிரையும் மழையும் முடியுடை வேந்தரும் உலகும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவுரை வாழ்த்தலை பற்றி யார் சொல்லியிருக்கிறது உரையை நச்சினார்க்கினியார் சொல்லியிருக்காரு தன்னுடைய உரையில். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே அந்த முக்கியமான வரிகள். இதை கேட்கலாம். முனிவரும் பார்ப்பாரும் ஆனிரையும் மழையும் முடியுடை வேந்தரும் உலகும். இவர் யாருதுன்னா நச்சினார்க்கினியது. அடுத்து பாருங்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். இது யாருடைய கூற்று அப்படின்னா திருஞான சம்பந்தர் கூற்று. என்னது வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள். ஆவிற்கு கோவென்றும் பெயர். கோனானது கோனா பசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டுக்கு வந்து கோன் ஒரு பேரும் இருக்குது. கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. முல்லை நிலத்தார்க்கு அல்லது இடையர்க்கு ஆ என்னும் பெயரினின்று ஆயர் என்னும் பெயர் ஏற்பட்டது. இப்போ இடையர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. இடையர்னா என்னென்னா இந்த ஆடு மாடு மேய்க்கணும் தான் இடையர்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து யாதவர் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஆரம்பக்கா இப்போ வந்து என்னென்னா ரீசெண்டாக வந்து இடையர்கன்னு சொல்ல மாட்டாங்க யாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் யாதவர்னு சொல்லவே கூடாது நம்ம. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யாதவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வட இந்தியாவில் தான் வந்து ஃபேமஸ் ஆனது. இப்போ நம்ம உத்தரப்பிரதேசுடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அப்படின்னா வந்து அதெல்லாம் யாதவ் யாதவ்னு வரும் அவங்க பேரில். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா இடையர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க யாதவர்னு சொல்ல நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஓகேவா? ஆனால் வந்து உண்மையான பேர் வேணால் தமிழில் வந்து சொல்லணும் அப்படின்னா இடையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவனால் ஆயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் தான் அப்படி மாறி இருக்கின்றத குறிப்பிட்றாங்க. அப்புறம் தாவின் கிளவி ஒப்போன் கூற்று என்னும் தொல்காப்பியம் நூற்பாவிலும் அறியப்படும். அது தாவின் கிளவியும் ஒப்பேன் கூற்றே இவரிடம் பெறக்கூடியது தொல்காப்பியம். இந்த வரிகளை ஞாபகம் வச்சுங்க. இந்த வரிகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது கோவநிறை மீட்டனன். இது எந்த வரிகள் தான் சீவக சிந்தாமணி வருது. இது கோவநிறை மீட்டனன் இவரிடம் பெறக்கூடியது தான் சீவகனில் சீவக சிந்தாமணியில். கோ கூட்டலான் தான் கோவன் அதாவது இடையன். அதாவது கோனா அந்த மாடு மாடு மேய்க்கிறவன் இடையன் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வந்துன்றதை குறிப்பிட்றாங்க. ஓகே, அடுத்தது கோனார் என்னும் பெயர் குடிப்பெயராய் தொன்று தொற்று தமிழகத்தில் வழங்குகிறது. அதுவும் அது இந்த மாடு மேய்க்கிறது கோனான்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. அடுத்தது
கோவனும் மக்களும். இந்த வரி எங்கே இருக்குன்னா சிவசி நாமளே வந்து குறிப்பிடக்கூடியது. கோவனும் மக்களும் அரசன் கையில் உள்ள செங்கோலும் அவன் ஆயன் போன்றவன் எனும் கருத்தை வலியுறுத்தும். சரியா? அப்புறம் பாருங்கள், இது முக்கியமானது. கிறிஸ்துவ சமய ஆசிரியர் ஆங்கிலத்தில் மேய்ப்பர் ஓகேவா என்று அழைக்கப்பட்டதும் இக்கருத்து பற்றியே. சரி, எனது இங்கே கருத்தை வச்சு தான் இந்த மேய்ப்பர் யார், இந்த கிறிஸ்துவ சமயத்தில் கூடிய ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேய்ப்பர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு அர்த்தத்தை வச்சு தான் மேய்ப்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவன் அப்படின்னா சிவன். இதை பற்றி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அகனானூரில் நித்திலக்கோவை. அகனான் மொத்தம் மூன்று பிரிவு கொண்டதாக கலிற்றியான நிறை மணிமணி பவளம் நித்திலக்கோவை. அதில் நித்திலக்கோவையில் கோவன் அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெறுது. அதில் கோவன்ற வார்த்தை என்ன அர்த்தம் சொல்லுது, சிவனை குறிப்பிடுது. ஓகேவா? அதுதான் பாருங்கள், இங்கே பசு என்னும் வடசொல் கொள்கை நூலின் மக்களை அல்லது உயிர்களை குறிப்பது கவனிக்கத்தக்கது. இந்த பசு என்பது என்னது, வடசொல் தான். ஓகே, நம்ம ஆ அப்படின்னு தான் சொல்லணும், ஆனால் தான் பசு. ஓகே, கோ என்னும் குறை சொல் அரசனையும் தந்தையும் குறிக்கும். நின் கோ வரினும் இங்கே, அது நின் கோ வரினும், இந்த கோ இந்த இடத்துல கோன்ற வார்த்தையை யார் குறிப்பிடுது, தந்தையை குறிப்பிடக்கூடியது. இது கலித்தொகையில் இடம்பெறுது. நின் கோ வரினும் இங்கே இந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கோ என்பது அரசனை குறிக்கும், நம்ம சொன்ன மாதிரி மாட்டை குறிக்கும், தந்தையும் குறிக்குது. அதாவது தலைவன், குடும்பத்தலைவன்ற விஷயத்தில் கோன தலைவன் வரும். ஓகேவா? அந்த வகையில் குடும்பத்தலைவன் யாராக இருப்பாங்க, தந்தை தான் இருப்பாங்க. அப்போ நின்கோ வரினும் இங்கே அப்படின்ற இந்த வாசகத்தில் இந்த நின்கோவில் இருக்கக்கூடிய கோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எதை சொல்லுது, தந்தையை குறிப்பிடுது. இந்த வரி இடம்பெறக்கூடியது கலித்தொகை. ஓகே, அவ்வளோதான். இதில் முக்கியமான அந்த பாடல் வரிகள் முக்கியமானது. கலித்தொகையில் ஒரு பாடல் வரி பார்த்தோம், சீவக சிந்தாமில் ரெண்டு பாடல் வரி பார்த்தோம், அகனானூரில் ஒரு பாடல் வரி பார்த்தோம், தொல்காப்பியத்தில் ரெண்டு பாடல் வரி பார்த்தோம், நச்சினார்கினியாருடைய பாடல் வரி பார்த்தோம், திருஞான சம்பந்தம் சொன்ன அந்த வாழ்க அந்த வாழி ஆனினம் இந்த ஒரு பாடல் வரி பார்த்துருந்தோம், திருக்குறளில் நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஒரு பாடல் வரியை பார்த்துருந்தோம். சரியா? மாரி வந்து பார்த்தா முக்கியமான பாடல் வரிகள் ஒரு சில வாசங்களை வந்து நம்ம அதில் பார்த்துருக்கோம். இதான் வந்து இந்த ஆவும் தமிழரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தேவநேயப்பாவனுடைய கட்டுரை ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இத்தோட ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தேவநேயப்பாவனை பற்றின கூற்றுகள் முடியுது. சரியா? நம்ம வந்து லோயர் சனில் ஒரு பகுதியை பார்த்தோம், ஹையர் சனில் ஒரு பகுதியை பார்த்தோம், நியூ புக்கில் ஒரு பாட்டு இருக்குது, அதை நம்ம வந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் தேவநேயப்பாவனை சம்மந்தமான பழைய சமச்சீர் புத்தகத்தை மொத்தத்தோடு நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சந்திரன் அகாடமி. தேங்க்யூ.